என்னம்மா நாங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப், கிங்ஸ் லெவன் பஞ்சாபில் வந்து மயங்க் அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல் என்னமோ ஒரு பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 183 தே கூட ப்ரோக்கன் த ரெக்கார்ட். பட் என்னது மயங்க் அகர்வால் அவுட் ஆகிட்டார், கிட்டத்தட்ட 105 பால்ஸ்க்கு ரெண்டு பேரும் இருந்தாங்க கிரீஸில் ஃபார் நோ லாஸ். அப்புறமா விக்கெட் விழுந்துருச்சு, அது விட்டுருங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு என்னென்னா, ஆக்சுவலி கிங்ஸ் லெவன் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு 240 and 250 எடுத்துருந்துருக்கலாம். என்னென்னா கேஎல் ராகுல் வந்து அவர் வந்து அவ்வளோவா அடிக்கலை, ஸ்ட்ரைக் ரேட் எப்படி சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ இல்லை, கிட்டத்தட்ட என்னது 130 and 140 தான் இருந்துச்சு அவருக்கு. பட் என்னன்னா அவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு ஈஸியாகவே போயிருந்திருக்கும். மேக்ஸ்வெல் வந்து அடிச்சிருந்துருக்கணும், அவரும் வந்து லைக் ஏதோ 2-4 மட்டும்தான் அடிச்சிருந்தார். மேக்ஸ்வெல்கிட்டேருந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, ஏன்னா அவர் இந்த துபாய் அண்ட் அபுதாபியில் பயங்கரமாக விளாண்டுருந்திருப்பார் 2014. அண்டு மயங்க் அகர்வால் வாட் அ ஃபேன்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 44 பால்ஸில் 100 ரன் அடிச்சிருந்தார் இந்த கிரவுண்டில். இந்த கிரவுண்ட் சின்னது தான் பட் இருந்தாலும் செம்ம இது. ஆனால் என்னென்னா அவர் 2 மேட்ச் அடிச்சிருந்தார், இந்த 3 மேட்ச்லேயும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஆடிருந்திருக்கார் கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால். ஆனால் என்னென்னா மயங்க் அகர்வால் அடித்த பயங்கரமான இன்னிங்ஸ் எல்லாமே நம்ம கிங்ஸ் லெவன் தோற்றுருப்பாங்க, அது என்னன்னே தெரில, ரொம்ப பாவம் அவர். சரி ஓகே, அந்த 223 எடுத்திருந்தாங்க, சரி 224 வந்து ஆர்ஆர் வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சா இது வந்து ஒரு ரெக்கார்ட் சேஸ் அப்படின்னு. ஆமாம், ரெக்கார்ட் சேஸ். இதுக்கு முன்னாடி என்னென்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெக்கான் சார்ஜர்ஸ் 2008 அப்போது 217 வந்து சேஸ் பண்ணிருந்துருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அதுவும் ஒரு ரெக்கார்ட் சேஸ் தான், அதையும் இவங்களே பிரேக் பண்ணிட்டாங்க. சரி, ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ஸ்மித்து வந்தாங்க, ஸ்மித் அண்டு பட்லர் வந்தாங்க. என்னென்னா பட்லர் வந்து என்னென்னா உடனே வந்துட்டு போயிட்டார், 7 பாலில் 4 ரன் எடுத்திருந்தார். சரி என்னடா இது, இவர் அவுட் ஆகிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே சாம்சன் வந்தார். சாம்சன் சொல்லவே வேணாம், ஸ்மித்தும் சாம்சனும் போன மேட்ச்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஸ்மித் 50 ரன் எடுத்தார் குவிக் ஃபயர் 50 from 27 பால்ஸ், அப்புறமா அவுட் ஆகிட்டு போயிட்டார் சாம்சன். வந்து ஸ்மித்தும் சாம்சன் இருக்கும்போது செம்மையாக ரெண்டு பேரும் பலா அடிச்சுட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 10+ ரன் ரேட்டில் வந்துருந்தாங்க, 11 அப்படி வந்திருந்தாங்க, 11 ரன்ஸ் ரன் ரேட்டில் போயிருந்தாங்க. அப்புறமா வந்து இவர் டெவாட்டியாவை அமிச்சிருந்தாங்க, டெவாட்டியா வந்து ஒரு பின்ச் ஹிட்டர் மாதிரியே. சரி, அமிச்ச உடனே ஒரு 2-3 பாலுக்கு அப்புறம் என்னென்னா அடிக்க ட்ரை பண்ணுற ஸ்பின்னர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. கேஎல் ராகுல் வந்து ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து போடும்போது இவர் சுற்றுறாரு பேட்டில், படவே இல்லை. அப்போ வந்து எல்லாருமே என்ன நினச்சோன்னா, ஐயோ ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னம்மா ஒரு மொமெண்டமில் போயிருந்தாங்க, பட் இது அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. சாம்சன் கூட இவரால் அடிக்க முடில, அப்புறம் சாம்சன் வந்து அடிக்க அமிச்சிட்டாரு, இவர் அடிக்க மாட்டார்னு தெரிஞ்சோடனே அடிக்க அமிச்சிட்டாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 3 ஓவர் ஆட்டிருப்பார், தட் இஸ் 17 பால்ஸில் 8 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் பாதி கூட இல்லை, 50 கூட இல்லை 50 கொஞ்சம் கம்மி, ரொம்ப வருஷ்டாக இருந்துச்சு. ஐயோ ராஜஸ்தான் எப்படி ஜெயிப்பாங்க. ஐயோ சரி, சாம்சன் வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஓவர் வந்து மேக்ஸ்வெல் வந்து இவரே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு, இவர் சிங்கிள் கூட ஓடலை, தெரிஞ்சிடுச்சு டெவாட்டி அடிக்க மாட்டார். அப்புறமா என்னென்னா தென் அடுத்த ஓவரில் வந்து சாம்சன் வந்து அடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு கேட்ச்சு, சாம்சன் மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தார், கிட்டத்தட்ட அவர் வந்து 80+ ரன்ஸ் அடிச்சிருந்தார், பயங்கரமாக ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சுருந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் அவுட் ஆகிட்டார். அவுட் ஆகிட்ட அப்புறம் தேவாட்டியா வந்து என்ன பண்ணார்னா அதுக்கு அடுத்த ஓவரில் காட்ரல் ஓவர் பா காட்ரல் அப்படியே பின்னி எடுத்துட்டார். ஐயோ அவ்வளோதான், 30 ரன்ஸ் காட்ரல் ஓவரில், நம்புவீங்களா? ஒரே ஒரு 6 அடி, ஒரே ஒரு 6 மிஸ் பண்ணிட்டார், தட் இஸ் 36 ரன்ஸ் எடுத்துருந்துருக்கணும், அது வந்து பால் பேட்டிலே பண்ணல, ஃபுல்லாகவே அவருக்கு மோஸ்ட்லி பால் பேட்டிலே பண்ணல, எல்லாமே தூக்கணும்னு ட்ரை பண்ணார் ஒன்றுமே பண்ணல. அதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டார்னா கேஎல் ராகுல் கேப்டன்சியில்,
அவர் பார்த்துருந்தார் என்ன ஸ்பின்னர்ஸ் பாலில் இவருக்கு பேட்டு பால்லையே படல, சரி ஸ்பின்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கோம், முருகன் அஸ்வினை லாஸ்ட் ஓவரில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஏன்னு தெரில, அது வந்து அது காற்றலே போட விட்டுருக்கலாம், ஏன்னா ரெண்டு ரன் தானே எப்படியும் வந்து கிங்ஸ் லெவன் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை முருகன் அஸ்வின் அப்போ போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. டேர்னிங் பாயிண்ட்னா என்ன, அப்போவே மொமெண்டம் வந்து கிங்ஸ் லெவன் கிட்ட தான் இருந்துச்சு, ஏன்னா டோட்டலாக வந்து கிங்ஸ் லெவன் சைடு போயிடுச்சு, ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிராஃப் வந்து இப்படி போயிட்டு இருந்தாங்க, அப்புறமா இப்படி வந்துருந்தாங்க, அப்புறம் திடீர்னு மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதனால் அவர் முருகன் அஸ்வின் அப்போ கொண்டு வந்துருந்துருக்கணும், ஏன்னா அவர் கரெக்டாக எப்படி சொல்கிறது அட்டென்ஷன் பே பண்ணி கண்டு கொண்டு வந்துருக்கணும். சரி, அதுக்கப்புறம் வந்து டெவாட்டியா வந்து இன்னொரு அடி அடிக்கும்போது மிஸ் ஹிட் பண்ணி கரெக்டாக ஃபீல்டர் கையில் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7-6 அடிச்சுன்னா டெவாட்டியா. அப்புறம் நம்ப மாட்டீங்க, 8-6 in 11 பால்ஸ் நம்புவீங்களா, ஷெல்டன் கார்ட்டர் ஓவரில் 6 பாலில் 5-6, தென் இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து மறுநாடி அடிச்சுட்டு போயிட்டார், ஒரு 2-3 6 அடிச்சிட்டார். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட், 48 ரன்ஸ் டபுள் வந்துடுச்சு. உத்தப்பா இருந்தார், உத்தப்பா வந்து ஒரு 2-4 அடிச்சிருந்தார், கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு, தட் இஸ் 3 balls 9 runs. ஸ்ரீ உத்தப்பா வந்து அடிப்பாரா மாட்டேன், அதனால வந்து இவரை ப்ரொமோட் பண்ணாங்க டெவாட்டியா. டெவாட்டியா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனால் கடைசியில் எப்படி சொல்கிறது கிளைமேக்ஸ் வேறு லெவலில் காமிச்சிட்டார் அவர். ஸோ அதனால வந்து இப்போ எப்படி சொல்கிறது டெவாட்டியாவை நெக்ஸ்ட்டு கேமில் அவரை பிஞ்சிட்டா யூஸ் பண்ணுவாங்களா அது வந்து எனக்கு தெரியல, பார்ப்போம். ஏன்னா அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிர்க்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது பற்றி பேசணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.